அலாம் வலை ஹாய் ஒன் நான் உங்க ருஷி எல்லாரும் எப்படி இருக்கீங்க குட் ஓகே இன்னொரு முறை இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம் நம்ம சேனல்ல லாஸ்ட்டா ஒரு சிம்பிள் லோ பட்ஜெட் கிச்சன் மேக்அவர் வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருந்தேன் அந்த வீடியோக்கு வந்துட்டு நிறைய பேர் நிறைய லவ் அண்ட் சப்போர்ட் வந்து கொடுத்துருந்தீங்க அது எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவுமே நன்றி லாஸ்ட்டாக ஷேர் பண்ண வீடியோக்கு முதல் வீடியோல வந்துட்டு நான் உளுந்து விட செய்திருந்ததா சொல்லியிருந்தேன் அதோட ரெசிபி வந்து நிறைய பேர் ரிக் பண்ணி கேட்டிருந்தீங்க ஸோ அவங்க எல்லாத்துக்காக வேண்டியுமே இந்த வீடியோவில் வடையோட ரெசிபியுமே ஷேர் பண்ணிக்கிறேன் அண்ட் கூடவே பார்த்தீங்கன்னு சொன்னா செப்டம்பர் டுவெண்ட்டி ஃபிஃப்த் வந்து எங்களோட எயிட் வெடிங் அனிவர்சரியுமே வந்துருந்துச்சு ஸோ அந்த நாளில் நாங்கள் என்னெல்லாம் செய்தோம்னு சொல்லி கூட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த வீடியோ ரொம்பவுமே யூஸ்ஃபுல் அண்ட் இன்ட்ரஸ்டிங்காக வரப்போகுது முடியுமான அளவு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்க ஃபர்ஸ்ட்டுக்கு உளுந்து வடை செய்யறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் உளுந்து வடைக்கு வந்து கருப்பு உளுந்து வெள்ளை உளுந்து ரெண்டுமே யூஸ் பண்ணி கொள்ளலாம் பட் நான் வந்துட்டு பெரும்பாலும் கருப்பு உளுந்து தான் யூஸ் பண்ணுவேன் இதுக்காக ஒரு கப் உளுந்து எடுத்துகிட்டு அதில் உள்ள தூசு கல் எல்லாமே போகிற வரைக்குமே ஒரு மூணு நாலு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும் அதுக்கு பிறகு வந்துட்டு மினிமம் ஒரு டூ ஹவர்ஸ் வரை இந்த உளுந்தை வந்து ஊற வச்சு கொள்ள வேணும் நான் வந்துட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் பிரேக் உளுவடை தான் இந்த உளுந்தை ஊற வச்சிருந்தேன் அதனால ஒரு ஃபோர் ஹவர்ஸ் வரைக்குமே நல்லா விட்டு இருந்தேன் உளுந்து நல்லா ஊறின பிறகு இருக்கிற தண்ணி வடிச்சிட்டு ஒரு போட்டு நான் வந்து ஓவர் நைட் ஃப்ரீசர்ல வச்சிருவேன் இந்த மாதிரி ஃப்ரீஸ் பண்ணின பிறகு நீங்க அடுத்த நாளைக்கு எடுத்து உளுந்து வடைக்கு மாவு வரைக்கும் போது நீங்க வந்துட்டு பிக்னஸாக இருந்தாலுமே கூட உங்களாலையுமே ரொம்பவே உளுந்து வடைக்கான மாவு வந்து அரைச்சிக்கொல்லியிலும் பொதுவாகவே உளுந்து வடைக்கு மாவு போது நிறைய பேர் நிறைய விதமான டிப்ஸ் வந்து ஃபாலோவ் பண்ணுவாங்க பட் நான் வந்துட்டு இந்த மாதிரி தான் செய்து கொள்ளுவேன் அப்படி இல்லைன்னு சொன்னால் உளுந்து அரைக்கும் போது தண்ணி எதுவுமே சேர்க்காம ஐஸ் கட்டி சேர்த்து உளுந்து அரைச்சா கூட ரொம்பவுமே பர்ஃபெக்ட்டாக எங்களால் அரைச்சு கொள்ளையலும் ஸோ நீங்கள் வந்துவிட்டு பிக்னர்ஸாக இருந்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி மாவு அரைச்சி உளுந்து வடை செய்து பாருங்கள் உங்களாலையுமே வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டான உளுந்து வடை வந்து செய்து கொள்ளையலும் நான் வந்துட்டு ஊற வச்ச உளுந்தில் ஹாஃப் அளவு மட்டும் எடுத்து தான் எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து செய்து கொள்ள போகிறேன் மிச்ச மீக்கிற உளுந்தை வந்து மறுபடியுமே ஃப்ரீசரில் வச்சு கொள்ள போகிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் உளுந்தை ஃபுல்லாக சேர்த்து மாவாக அரைச்சிட்டு அதையுமே நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணி கொள்ளலாம் பட் எனக்கு வந்துட்டு இது நெக்ஸ்ட் டேக்கு தேவைப்படாது அதனால் வந்துட்டு நான் அரைக்காமலே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் இது மாதிரி உளுந்தை ஃப்ரீஸ் பண்ணி உளுந்து உடைக்கி மாவு அரைக்கும் போது உளுந்தை அரைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னு சொன்னால் லைட்டாக தண்ணி தெளிச்சு விட்டு கூட நீங்கள் உளுந்தை வந்து கொள்ளலாம் இனி நாங்கள் அரைச்சிக்கிற உளுந்து மாவு எல்லாத்தையுமே ஒரு சட்டி காலது பவுலுக்கு வந்து சேஞ்ச் பண்ணி கொள்ளுவோம் நார்மலாக நீங்கள் கிரைண்டரில் தான் உளுந்து வடைக்கு மாவு அரைக்க போறீங்கன்னு சொன்னால் அதில் வந்து இந்த மாதிரி எந்த டிப்ஸ்ஸுமே ஃபாலோ பண்ண தேவை இல்லை நீங்கள் அரைக்கும் போது தான் இந்த மாதிரியான டிப்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி கொள்ள வேணும் உளுந்து வடைக்குரிய மாவு வந்து சரியான பதத்தில் அரைப்பட்டிக்குதான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சமாக உளுந்து மாவு எடுத்துட்டு தண்ணியில் போட்டு பார்க்கும்போது அது வந்து மிதந்துச்சுன்னு சொன்னால் அதுதான் உளுந்து வடைக்கான சரியான பதம் அண்ட் இது கூடவே பார்த்தீங்கன்னு சொன்னால் உளுந்து வடை வந்து நல்லா சாஃப்டாக வரதுக்கான இன்னும் ஒரு டிப்ஸ் கூட இருக்குது உளுந்து வடைக்கான மாவு அரைச்ச போடுறதுக்கு அதை வந்து கைகளால் இந்த மாதிரி நல்லா அடிச்சு பிசைஞ்சு கொள்ள வேணும் இது மாதிரி நல்லா கைகளால் அடித்து பிசையும் போது உள்ளுக்கு எல்லாமே நல்லா ஏபபிள்ஸ் போயிட்டு நாங்கள் உளுந்து வடை ஃப்ரை பண்ணி எடுக்கும் போது நல்லா சாஃப்டான உளுந்து வடை வந்து எங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் இது மாதிரி நாங்கள் அரைச்சி வச்சுக்கிற உளுந்து மாவு டபுள் சைஸ் ஆகிற வரைக்குமே நல்லா அடித்து பிசைஞ்ச பிறகு இது கூடவே சின்ன சைஸ் பச்சை மிளகா ரெண்டு சேர்த்துக்கொள்கிறேன் கூடவே பாதி பெரிய வெங்காயமே சேர்த்துக்கொள்கிறேன் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்து இந்த உளுந்தோடு செய்கிறீங்கன்னு சொன்னால் அது இன்னமுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் தான் நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் இது கூடவே பத்துலேருந்து பன்னெண்டு முழு மிளக சேர்த்துக்கொள்கிறேன் உங்களுக்கு விரும்பினா நீங்கள் வந்து லைட்டாக இந்த மிளக வந்து க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்து கொள்ளலாம் இது கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு இனி இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் இந்த மாதிரி இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்ட பிறகு உளுந்து வடை வந்து வெளிப்பகுதியிலாம் நல்லா கிறிஸ்பியாக வரணும் இடத்துக்காக வேண்டி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கொள்கிறேன் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையுமே சேர்த்துக்கொள்கிறேன் ஒரு கப் உளுந்து எடுத்துருந்தோம் சொன்னால் அதுக்கு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கொள்ள வேணும் நான் வந்துட்டு ஒரு கப்பில் அரைவாசு மட்டும் எடுத்ததுனால ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு வந்து சேர்த்திக்கிறேன் எப்போவுமே உளுந்து வடை செய்யும் போது பக்கத்தில் வந்து ஒரு பவுலில் தண்ணி வச்சுட்டு அதில் லைட்டாக கையை நனைச்சிட்டு அதுக்கப்புறமா அது உளுந்து வடைக்கான மாவு எடுத்து தட்டி நீங்கள் உளுந்து வடை வந்து செய்து கொள்ள வேணும் அப்போ தான் எங்களுக்கு பர்ஃபெக்டான ஷேப்பில் வந்து உளுந்து வடை செய்து கொள்ளிலும் இந்த மாதிரி மாவை போட்டு பார்த்த பிறகு உங்களுக்கு விரும்பின சைஸில் நீங்கள் உளுந்து வடையை வந்து செய்து கொள்ளலாம் பட் நான் வந்துட்டு இன்றைக்கி கொஞ்சம் சின்ன சைஸாக தான் உளுந்து வடையை வந்து ரெடி பண்ணி கொள்ள போகிறேன் ஒவ்வொரு தடவையுமே உளுந்து வடைக்கான மாவை கையில் எடுக்கிறதுக்கு முதல்ல லைட்டாக கையை தண்ணியில் நினச்சிட்டு அதுக்கப்புறமா மாவை எடுத்து வச்சு மாவிட நடுப்பகுதியில் பெருவிரலால லைட்டாக சின்ன ஒரு ஹோல் ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறமா இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் உளுந்து வடையும் ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது ஃப்ளேமை வந்து மீடியம்ல வச்சு ரொம்பவும் கூடவான ஃப்ளேமில் வச்சிங்கன்னு சொன்னால் வெளியில வந்து குயிக்காக கலர் வந்துடும் முள்ளுக்கு வந்து வேகாது அப்படி இல்லாமல் மிச்சமும் லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ண போறீங்கன்னு சொன்னால் அது வந்து ரொம்பவுமே எண்ணெய் குடிக்கும் ஸோ கண்டிப்பாக அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே நீங்கள் வடை எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் இது கூடவே இந்த வடையை தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு பச்சை சம்பளம் ஒன்று ரெடி பண்ணி கொள்ள போகிறேன் இதுக்காகவே ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு சிவப்பு மிளகா கூடவே பாதி பெரிய வெங்காயம் சேர்த்துக்கொள்கிறேன் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் சேர்த்து செய்தோம்னா இன்னுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா ப்ரஷ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் இந்த மாதிரி நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்த பிறகு நாங்கள் துரிய வச்சுக்கிற தேங்காயையும் இது கூட சேர்த்து நல்லா இடிச்செடுத்துட்டோன்னு சொன்னால் எங்களோடய பச்சை சம்பல் வந்து ரொம்பவும் சூப்பராகவே ரெடி ஆகிடும் ஃபைனலாக இது கூட கொஞ்சமாக புளியுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த சம்பல் செய்கிறது வந்து ரொம்பவுமே ஈஸி தான் அண்ட் இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிற எல்லா டிப்ஸையுமே ஃபாலோ பண்ணி இந்த உளுந்து வடை வந்து நீங்களும் செய்திங்கன்னு சொன்னால் ரொம்ப பர்ஃபெக்டான உளுந்து வடையை வந்து உங்களாலேயுமே செய்து கொள்ளிடலும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் என்னோடய ரெசிபீஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் வடை செய்து பார்க்குறீங்கன்னு சொன்னால் அது கூடவே வந்து நீங்கள் சம்பளையுமே கண்டிப்பாக செய்து பாருங்கள் அப்படி நீங்கள் செய்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட கருத்துக்களை என்னோட ஷேர் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க அண்ட் அன்றைய நாள் ஈவினிங் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஒரு சில திங்ஸ் வந்து கொரியர் சர்வீஸில் வந்துருந்துச்சு ஸோ அதை வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி தான் இப்போ வந்து அன்பாக்ஸ் பண்ணி கேக்கிறேன் பெரும்பாலும் ஆன்லைன் ஷாப்பிங்ல பர்ச்சேஸ் பண்ணுற என்ன திங்ஸாக இருந்தாலுமே கைக்கு வந்து கிடைச்ச உடனே நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துருவேன் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஏதாவது சரி டேமேஜ் இருந்தால் அல்லது உடைஞ்சிருந்தா அதை வந்து உடனே ரிட்டர்ன் பண்ணி கொள்ளையிலும் கொஞ்ச நாள் டிலே பண்ணி நாங்கள் அந்த பார்சலை ஓப்பன் பண்ணி தான் எங்களால் அதுக்கப்புறமா அதை ரிட்டர்ன் பண்ண கூட இயலாது ஸோ நீங்களுமே இந்த மாதிரி ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஒருத்தவங்களாக இருந்தீங்கன்னு சொன்னா கண்டிப்பா இந்த மாதிரி செய்து பாருங்க பெரும்பாலும் நாங்க எல்லாருமே வந்துட்டு ஆன்லைன்ல சரி ஷாப்பிங் பண்றோம்னு சொன்னா கண்டிப்பா அந்த பார்சல் கிடைச்ச உடனே ஓபன் பண்ணி பார்த்துருவோம் ஸோ எங்களுக்கு வந்து இந்த மாதிரி நடக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இல்லை பட் சில நேரங்களில் ஏதாவது ஒர்க் பிஸி காரணமா இந்த பார்சல் வந்து அன்பேக் பண்ணாம இருந்துச்சுன்னு சொன்னா அதுல வந்து இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து வரதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது இந்த ஆன்லைன் ஷாப்பிங்கில் நான் என்னெல்லாம் வாங்கியிருந்தேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்று மெஷமெண்ட்டில் ஒரு பதினெட்டு ஸ்பைஸ் பாட்டில் வந்து வாங்கியிருந்தேன் கூடவே ஒரு கேட்ரி அதுக்கப்புறமா ஐசிங்னு சொல்லுது இது மூணுமே தான் வாங்கியிருந்தேன் இந்த ஸ்பைஸ் பாட்டில்ஸ் எல்லாமே என்னோட கிச்சன் மேக்ஓவருக்காக வேண்டி தான் வாங்கியிருந்தேன் என்னோடய கிச்சன் மேக்ஓவர் வீடியோவில் இந்த பாட்டில்ஸ் எல்லாத்தையுமே என்ன மாதிரி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறேன்னு சொல்லியுமே நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இது வரைக்குமே நம்ம சேனலில் ஷேர் பண்ணிக்கிறேன் லோ பட்ஜெட் கிச்சன் மேக் ஓவர் வீடியோ நீங்கள் பார்க்கலன்னு சொன்னால் நான் ஐக்கார்டில் லிங்க் கொடுக்குறேன் வேணுன்றவங்க செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க நெக்ஸ்ட் டே செப்டம்பர் டுவெண்ட்டி ஃபிஃப்த் அன்னைக்கு எங்களோட எட்டாவது கல்யாண நாள் எங்களோடய கல்யாண நாள் அன்னிக்கி மண்டேன்றதுனால நாங்கள் ரெண்டு பேருமே ஒர்க்குக்கு போயிட்டோம் பட் லன்ச் டைம் போது ஹபி வந்து கால் பண்ணி சொன்னாங்க வீட்டுக்கு ஏர்லியாக போயிட்டு ரெடியாக இருங்க நானுமே வந்து ஏர்லியாக வந்த பிறகு ரெண்டு பேருமே லஞ்சுக்கு வெளியில் போகலான்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஹபி கால் பண்ண வரைக்குமே எந்த ஒரு ஐடியாவுமே இல்லாமல் இருந்த எனக்கு சடனாக இந்த மாதிரி சொல்லவுமே ஒர்க் பிஸி இன்றைக்கி போக வேணாம் ஈவினிங் போகலாம் இந்த மாதிரி தான் நான் ஃபஸ்ட்டுக்கு வந்து சொல்லியிருந்தேன் பட் அவங்க வந்துட்டு நாங்கள் ரெண்டு பேரும் லஞ்சுக்கு வெளியில் போகிறோம்ன்றதில் ரொம்பவுமே உறுதியாக இருந்தாங்க அதனால் ஓகே சொல்லிவிட்டு ஏர்லியாக இருந்து வந்து ரெடி ஆகியாச்சு யூஸ்வலாகவே நாங்கள் ரெண்டு பேரும் எப்போது எங்கே வெளியில் போகிறதா இருந்தாலுமே எங்களோட பைக்கில் மட்டும்தான் வெளியில் போவோம் பட் அன்றைய நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு சர்ப்ரைஸாக ஹாபி வந்து அவங்களோட ஃப்ரெண்டோட காரை வந்து கேட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க ஃப்ரெண்டோட காரை எடுத்துகிட்டு வந்ததில் என்ன சர்ப்ரைஸ் இருக்குதுன்னு சொல்லி சிலவங்க வந்துட்டு நினைக்கலாம் என்னோடய ஹாபி வந்து கார் டிரைவிங் லைசன்ஸ் எடுத்து வச்சுருந்தாலுமே கூட ரீசெண்ட் டேஸில் அவங்களோட ஃப்ரெண்டோட சேர்ந்து தான் அந்த கார் டிரைவிங் வந்து பழகியிருந்தாங்க அவங்க டிரைவிங் பழக தொடங்கி ஒன் வீக் கூட ஆகலை அதுக்கு டெய்லி வெரி ஃபர்ஸ்ட் டைமாக அவங்க செல்ஃபாகவே ட்ரைவ் பண்ணி வந்து என்னையுமே வெளியில் கூட்டிகிட்டு போகிறதுன்றது எனக்கு ரொம்பவுமே சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சுது ஸோ இது வந்துட்டு அவங்க ஃபஸ்ட் டைம் செல்ஃபாகவே ட்ரைவ் பண்ணுறதுனால நாங்கள் ரொம்ப தூரமெல்லாம் போகலை கிண்ணியா வரைக்குமே போயிட்டு அங்கே வந்து ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கிண்ணியாவில் வந்துட்டு சின்ன ஒரு ரவுண்டு நடிச்சுட்டு அதுக்கு பிறகு வந்து வீட்டை வர மாதிரி தான் பிளான் இருந்துச்சு எங்களோட வெட்டிங் அனிவர்சரி என் ஹபியோட பர்த்டே ரெண்டுமே வந்து பக்கத்து பக்கத்துலேயே வரதுனால நான் ரெண்டுக்கும் சேர்த்து காமனாக தான் கிஃப்ட் கொடுப்பேன் பட் எனக்கு வந்துட்டு சர்ப்ரைஸாக கிஃப்ட் கொடுக்கறது வந்து ரொம்பவுமே பிடிக்கும் இந்த தடவை என்னால் சர்ப்ரைஸாக கிஃப்ட் கொடுக்க இல்லாமல் போயிருச்சு பிகாஸ் அதுக்கான ரீசன் பார்த்திங்கன்னு சொன்னால் நான் வந்துட்டு ஹபி இல்லாம சரி வாங்கணும்னு சொன்னால் மேக்ஸிமம் ஆன்லைனில் தான் வாங்குவேன் இந்த வாட்டி ஹபிக்கு கிஃப்ட் பண்ணுறதுக்காக வேண்டி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி எடுத்திருந்த திங்ஸ் எல்லாத்தையுமே ரிசீவ் பண்ணும்போது ஹபி வந்து பார்த்துட்டாங்க ஸோ அது எல்லாத்தையுமே வந்து உடனே கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு இதனால் எனக்கு சர்ப்ரைஸாக கிஃப்ட் கொடுக்க இல்லாமல் போயிடுச்சு பெரும்பாலும் நாங்கள் ரெண்டு பேருமே வேறு யாருக்காவது சரி கிஃப்ட் கொடுக்குறதா இருந்தாலும் சரி அல்லது எங்களுக்குள்ளேயே கிஃப்ட்ஸ் யார் பண்ணிக்கிறதா இருந்தாலுமே சரி அவங்களுக்கு அப்போதைக்கு எது தேவையாக இருக்குதோ அதை தான் வந்து கிஃப்டாக கொடுப்போம் ஸோ இந்த தடவையுமே ஹபிக்கு வந்து எரியதெல்லாம் தேவையாக இருக்குதோ அதில் ஒரு சில திங்ஸை தான் நான் வந்து கிஃப்ட்டாக கொடுத்துருந்தேன் அவங்களுமே அதுக்கேற்ற மாதிரி தான் எனக்கு வந்து கிஃப்ட் தந்திருந்தாங்க ஸோ நீங்களும் எங்களோடய லைஃப் பார்ட்னருக்கோ அல்லது அவங்களோட ரிலேட்டிவ்ஸுக்கோ கிஃப்ட் பண்ணும்போது அவங்களுக்கு எது தேவை இருக்குதுன்னு சொல்லி பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி கிஃப்ட் பண்ணுங்கள் ஸோ அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட தேவை நிறைவேறின மாதிரியுமே எங்களுக்கு வந்து அந்த கிஃப்ட் கொடுத்த திருப்தியுமே கிடைக்கும் ஸோ இது எல்லாத்தையுமே முடிஞ்ச பிறகு ஈவினிங் வந்து மாமியை வீட்டையுமே போயிட்டு அதுக்கப்புறமா நைட் வந்து வீட்டை போய்ட்டேன் வீட்டை போனதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் சர்ப்ரைஸாக ஹாபி வந்து இன்னொரு கிஃப்ட்டுமே வந்து தந்திருந்தாங்க பொதுவாகவே எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் கடைகளில் கிடைக்கிற கிஃப்ட்டை வாங்கி தாரத விட இந்த மாதிரி அவங்களோட கைப்பட செய்ததார கிஃப்ட் வந்து ரொம்பவுமே பிடிக்கும் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் எயிட் இயர்ஸ் வரைக்குமே உள்ள எங்களோட மெமரிஸில் ஒரு சிலதுங்களை மட்டும் கலெக்ட் பண்ணி இந்த மாதிரி ரொம்பவுமே பியூட்டிஃபுல்லான ஆல்பம் ஒன்று ரெடி பண்ணி தந்துருந்தாங்க ஹபி வந்துட்டு இது மாதிரியான கிஃப்ட் ரெடி பண்ணி தரது இது வந்துட்டு செகண்ட் டைம் இதுக்கு முதல்ல என்னோடய பர்த்டேக்குமே வந்து இது மாதிரியான ஒரு கிஃப்ட் ஒன்று ரெடி பண்ணி தந்திருந்தாங்க பர்ஸ்னலி அவங்க செய்து தந்திருந்த இந்த ஹேண்ட்மேட் கிஃப்ட் வந்து எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான கிஃப்ட்ஸ் எல்லாமே பிடிக்குமா அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன மாதிரியான கிஃப்ட் வந்து ரொம்பவுமே பிடிக்குமென்னு சொல்லி எலும்பா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானுமே உங்களுக்கு என்ன மாதிரியான கிஃப்ட் பிடிக்குமென்னு சொல்லி கமெண்ட்டை பார்த்து தெரிஞ்சுக்கொள்கிறேன் நெக்ஸ்ட் டே எங்களோட ரிலேட்டிவ் ஒருத்தவங்களோட வீட்டில் எங்களை ஃபேமிலியில் உள்ளவங்க எல்லாருக்குமே வந்து லஞ்ச் ஏற்பாடு செய்திருந்தாங்க எங்களையுமே வந்து இன்வைட் பண்ணியிருக்கவும் நாங்களுமே வந்து போயிருந்தோம் அங்கே வந்துட்டு ஃபுல்லாகவே சகன் சாப்பாடு தான் ஏற்பாடு செய்திருந்தாங்க ஸோ ஒரு சகனில் வந்துட்டு நான் என்னோடய தங்கச்சி அதுக்கப்புறமா தங்கச்சிட பிள்ளைங்க நானாட மகள் எல்லாருமே சேர்ந்து ஒரு சகனில் சாப்பிட்ருந்தேன் என்னோடய ஹபி வந்துட்டு ஜென்ஸோடு சேர்ந்து வேறொரு சகனில் வந்து சாப்பிட்ருந்தாங்க இங்கே வந்துட்டு சாப்பாடு எல்லாத்தையுமே முடித்த பிறகு ஈவினிங் வந்துட்டு கிண்ணியாக போகிற பிளான் ஒன்று இருக்குது இப்போலாம் இருக்கிற ரொம்பவுமே பிஸியான லைஃப் ஷெடியூலில் எப்பயாவது ஒரு நாளைக்கு தான் ஃபேமிலியில் உள்ளவங்க எல்லோரையுமே ஒரு இடத்துல ஒன்றா சந்திக்கிற மாதிரியான சந்தர்ப்பம் வந்து கிடைக்கிது ஸோ இன்றைக்கி வந்துட்டு அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதுமே எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஒன்றா உட்காந்து நிறைய நேரம் பேசிகிட்டே இருந்தேன் இது எல்லாமே முடிஞ்ச பிறகு ஈவினிங் மாதிரி எல்லாருமே அவங்களோட வீட்டுக்கு வந்து போயிட்டாங்க நாங்களுமே வந்து கிண்ணியா போகலான்னு சொல்லி போயிட்டு இருக்கும்போது இடையில ஒரு யானை ஒண்ணு இந்த மாதிரி ரோட் கிராஸ் பண்ணி போயிட்டுறத பார்த்தேன் சோ உடனே வந்து அதை உங்களுக்குமே ஷேர் பண்ணலான்னு சொல்லி வீடியோவுமே எடுத்துட்டேன் மூத்தூர்ல இருந்து கிண்ணியா போற வழியில வந்துட்டு இப்போல்லாம் இந்த மாதிரி யானைகளை அடிக்கடி பாக்கியிலும் இந்த சீசன் வந்துட்டு பெடி கல்டிவேஷன் ஆஃப் சீசனாக இருக்கிறதுனால யானை வந்து அடிக்கடி இந்த மாதிரி ஊருக்குள்ளே வார சம்பவங்கள் வந்து நிறையவே இருக்குது பட் பெடிகல்டிவேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் நிறைய பேர் வந்து வயல் காவலுக்காக வேண்டி போயிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி வயல் காவல் இருக்கும்போது ஊருக்குள்ளே வந்து யானை வரது ரொம்பவும் குறைவாகவே இருக்கும் அண்ட் இதுகள் எல்லாம் பிறகு நெக்ஸ்ட் டே செப்டம்பர் டுவெண்ட்டி செவன் அன்றைக்கி வந்துட்டு வேர்ல்ட் டூரிசம் டே ஸோ இந்த வேர்ல்ட் டூரிஸம் டேயை செலிப்ரேட் பண்ணுற விதமாக ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஷியல் கவுன்சிலால் செப்டம்பர் டுவெண்ட்டி செவன்லருந்து அக்டோபர் ஃபஸ்ட் வரைக்குமே ஒரு காணிவேல் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அந்த காணிவேல வேண்டி நான் என்னோட ஹாபி அதுக்கப்புறமா என்னோடய ஹாபியில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ட்ரிங்குக்கு போயிருந்தோம் அந்த காணிவேலில் நான் பார்த்த விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்கள் கூடயுமே ஷேர் பண்ணியிருக்கிறேன் நீங்களுமே பாருங்கள் பொதுவாக இந்த மாதிரியான இடங்களுக்கு நான் எப்போ போனாலுமே என்னோட கண்ணில் ஃபஸ்ட்டுக்கு பண்ணது இது மாதிரியான சின்ன பிள்ளைங்க விளையாடுற இடம் தான் அந்த மாதிரி இடங்களை கண்டால் நான் உடனே அதில் போய்ட்டு நின்று அது ஃபுல்லாகவே பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டே இருப்பேன் அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது லைட்டாக மனசில் ஒரு கவலை ஒன்று வரும் எங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு புள்ள இருந்திருந்தால் அதுவும் இப்படித்தானே விளையாடி இருக்குமென்னு சொல்லி ஒரு யோசனை வரும் ஸோ இந்த மாதிரி யோசனை வரும்போதே நான் வந்து அதை ஹபிக்கிட்ட ஷேர் பண்ணிவிட்டு எல்லா நாடினால் எங்களுக்கு எது வேணாலும் நடக்கும்னு சொல்லி யோசிச்சுட்டு அந்த இடத்த விட்டு மூவ் ஆகி போயிடுவேன் ஸோ இந்த மாதிரியே மனசில் கவலையோடு இந்த இடத்த கடந்து போகிறவங்க ஒரு சில பேர் இருப்பீங்க நம்ம எல்லாருக்குமே வந்து அல்லாட அருள் வந்து கிடைக்கணும்னு சொல்லி நானுமே துவா செய்து கொள்றேன் இந்த மாதிரி மனசுல கவலையோட அந்த இடத்தை விட்டு மூவாகி வரும்போது ஒரு இடத்துல வந்து நிறைய விதமான கேம்ஸ் எல்லாமே வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க சோ நான் வந்துட்டு என்னோட மைண்ட சேஞ்ச் பண்ணணும் வேண்டி அந்த இடத்துல போய் நின்று அதை எல்லாத்தையுமே பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன் பொதுவாகவே நான் ஒரு விஷயத்துக்காக கவலைப்பட ஆரம்பித்தேன்னு சொன்னால் அதை வந்து ரொம்ப குயிக்காலாம் மறந்து போகக்கூடிய ஒரு ஆள் இல்லை பட் இருந்தாலுமே கூட நான் கவலைப்படும் போது என்னோடய கூட வந்தவங்களுமே வந்து அப்படியே அப்செட் ஆகிடக்கூடாத வேண்டி என்னால் எவ்வளோ குயிக்காக ஏழுமோ அவ்வளோ குயிக்காக மைண்டை சேஞ்ச் பண்ணுறதுக்காக வேண்டியே நான் பார்த்துட்டு இருந்தேன் நான் ஷேர் பண்ணிக்கிற இந்த வீடியோவை நீங்கள் ட்ரெங்கோ டிஸ்ட்ரிக்டில் இருந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் யாரெல்லாம் இந்த காணிவேலுக்கு வந்து போயிருந்தீங்கன்றத கமெண்டில் சொல்லுங்கள் நானும் பார்த்து தெரிஞ்சுக்கொள்கிறேன் இது எல்லாமே அப்புறமா டெம்பரரியாக பீச்சில் அரேஞ்ச் பண்ணியிருந்தால் ரெஸ்டாரண்ட் போயிட்டு டின்னரை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் எல்லாருமே வீட்டு போகிறது தான் பிளான் ஸோ நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிற இந்த வீடியோ வந்துட்டு இவ்வளவு தான் இந்த வீடியோவை இறுதி வரை பார்த்துட்டிருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்பவுமே நன்றி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அது கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணி கொள்ளுங்க அண்ட் அது கூடவே நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்களா இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க அப்போ தான் நான் போடுற நியூ அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும் அண்ட் இது மாதிரியான இன்னொரு யூஸ்ஃபுல் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்க எல்லாரையுமே சந்திக்கிறேன் அண்ட் டில் தென் டீக்கியா கியா பாய்